ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு குக்கிங் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான கூழ் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். அந்த கூழை டிஃப்ரெண்ட்டாக அவள் வச்சு எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கால் கப் அவள் எடுத்து தண்ணியில் நல்லா ஊறுற அளவுக்கு, ஒரு 2 மினிட்ஸ் ஊறுற அளவுக்கு அவள் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அவளை ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியில் வடிச்சுட்டு அந்த அவளை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம சாதம் பதத்துக்காச்சா போதும். அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்த பிறகு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு ரொம்ப ஜாஸ்தி தண்ணியாக உங்களுக்கு கூழ் வேணும் அப்படின்னா தண்ணி ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸிங்க இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதித்து சாதம்லாம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள் இப்போ எப்படி வெந்துருச்சுன்னு. வெந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஒரு பவுலில் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கூழை ஒரு பவுலில் மாற்றிட்டு இன்னும் இந்த கூழை ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்ட பிறகு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவையான உப்பு உப்பு போட்டுக்கோங்க. கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் ஊற்றின பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கிண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சுவையாக செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.